வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்திக்கு வந்து ட்விலைட் டைமில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு ஷேடிங் அண்ட் ஆர்ட் வந்து ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி மறுபடியும் வந்து பிரியா மகேஷ் கிச்சனுக்கோசரம் நம்ம வந்து ஒரு கோலம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த ட்விலைட் டைமோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். போய் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். குட்டீஸ் எல்லாம் பிரியாவுக்கு வந்து பிரியா மகேஷ்க்கு வந்து நிறையா வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ப்ரேயர். இப்போ கார்த்திகையாக இருக்கிறதுனால கண்டினியூஸாக கொஞ்சம் கார்த்திகை கோலமாகவே பார்த்து விடலாம். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் கேமரா கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளியராக இருக்குது. ஸோ இது வந்து இது 9:1 நேர்புள்ளி, 9 வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அப்புறம் இடைப்புள்ளின்னு வாங்க. இது நேர்புள்ளினா நேத்திக்கு போட்ட கோலம் வந்து இடைப்புள்ளி, நேர்புள்ளினா இங்கே பாருங்க, நான் ஆரம்பிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ 9 வச்சிட்டோமா, ஆட்லேயே வச்சுன்னு வரணும். இப்போ இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு புள்ளியை வந்து விட்டுருணும். போட தெரியாதவங்களுக்கோசரம் பேசிகிட்டு இருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்புறம் வந்து 5, 1, 2, 3, 4, 5. அப்புறம் வந்து 3, அப்புறம் 1. ஓகே, 9, 7, 5, 3, 1. அதே மாதிரியே நம்ம திரும்பிட்டு போடுவோம் கோலத்தில். நீங்கள் நோட்டை மட்டும் திருப்புறேன்னா, இந்த சைடும் ஆப்போசிட் சைடும் ஃபஸ்ட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு கார்னரில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து இது 7, அப்புறமா இது வந்து 5, இது 3, இது 1. ஸோ 9 இந்த பக்கம் வந்து 7, 5, 3, 1, இந்த பக்கம் வந்து 7, 5, 3, 1. ஸோ இது வச்சுட்டோமா, இப்போ ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இது அப்படியே பார்த்துட்டே வாங்க. இதுவும் நான் போட்டது தான், இங்கே டிஸ்கிரிப்ஷன் இது ப்ரொசீஜருக்கோசரம் நான் திரும்பியும் அதையே போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தீபத்தோட ஆரம்பிப்போம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த புள்ளியிலேருந்து தீபத்தை ஜாயின் பண்ணிடலாம். அப்புறம் இது மாதிரி பாட்டமில் வந்து வழக்கு அப்படி கொண்டு வந்துருங்க, கொண்டு வந்துட்டு போட போகிறோம். இதே மாதிரியே எல்லா கார்னர்லேயும் ஃபஸ்ட்டு வழக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. தெரியறதுன்னு நினைக்கிறேன், நான் வரையிறது. ஓகே, ஸோ இது மாதிரி லிப்ஸ் மாதிரியே வரும் அது. திருப்பியும் கீழே. ஓகே, இங்கே போய் 1 முடியும். திருப்பியும் இங்கே தீபம், இது 1. ஃபஸ்ட்டு வந்து 4 கார்னரில் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு ஃபஸ்ட்டு அகல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சென்டர் பீஸ் சூஸ் பண்ண போகிறோம். இது போட்டுட்டு இப்போது இந்த கார்னர் ரெண்டு, இந்த 4 கார்னர்ஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து கலர் போட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நான் நிறைய வாட்டி உங்களுக்கு கலர் போட்டு காமிச்சிருக்கேன், என்னோட எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் இருந்திருக்கும் இது. இங்கே பாருங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம், இது ரவுண்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோமா. இப்போ இது வந்து நம்ம ஒரு வி ரிவர்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து 9:1 வரை நேர்புள்ளி. ஓகே, ஸோ 9 டாட்ஸ், ஓகே, 7, 5, 3, 1 போத் சைட்ஸ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, 9 போட்டோமா, இப்போ 7, ரெண்டு பக்கமும் ரெண்டு விட்டுருணும். அப்புறம் 5, அப்புறம் 3, அப்புறம் 1. அதே மாதிரியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நேரடியாக கோலமாவில் போட்டதா இருந்தால் இந்த பக்கம் வந்து நின்று போமோனோ, அதான். இது வந்து இப்போ 7, 5, 3, 1. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து தீபமை வந்து ஃபினிஷ் பண்ணிட போகிறோம். ஃபஸ்ட் இந்த ஜோதியில் ஆரம்பிச்சிடுங்க. கற்பூர ஜோதியே காந்தமலை ஜோதியேன்னு வாங்கல, இப்போ வந்து ஐயப்ப மாதம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து 1, அப்புறம் இந்த பக்கம் தீபம். ஓகே, இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. இது வந்து 2, இந்த பக்கம் 200 அகல். ஸோ அப்புறம் இங்கே
ஜோதி வந்து ஃபேசிங் அவுட்டரா இருக்கணும், அதான் க்ளூ. இது வெளியில தெரியணும், இந்த தீபம்லாம் உள்ள போட்டக்கூடாது டிசைன். ஸோ இப்போ வந்து இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அப்புறம் இங்கே ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து வியை வந்து ரிவர்ஸ் பண்ணி நாலு சைடும் போட்டுருங்க. ஸோ அப்புறமா நம்மளோட இந்த ஃப்ளவர்ஸை வந்து பிரித்து பிரித்து போட்டுருங்க. இது வந்து 9.1 வரை நேர்புள்ளி. இது நான் எதான ஒரு இதில் போட்டிருந்தேன்னா அதை நான் வந்து உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது உள்ளே வந்து நல்லா டார்க் எல்லோ இல்லைனா ஆரஞ்ச் இல்லைனா பிரைட் ரெட் கொடுத்துட்டு, இது ரெண்டுத்துக்கு வேறு கலர் யூனிஃபார்மாக, இது ஆப்போசிட்க்கு ரெண்டுத்துக்கு ஒரு கலர், இந்த ஆப்போசிட்க்கு ரெண்டு கலர் உள்ளே வேணாலும் ஃபில் பண்ணிங்கன்னா ரங்கோலி சூப்பராக இருக்கும். ரங்கோலி போடாமல் பிளெயினாக மாக்கோலத்தில் போட்டுட்டு இதுக்கு நடுவில் தீபம் வச்சாலும் சூப்பராக இருக்கும். இது 9.1 வரை நேர்புள்ளி. இது ஒரு கோலம் பார்த்தோமா, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே பாருங்க, நேர்புள்ளினா என்ன தெரியுமா, 4.4 வரிசைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 6.6 வரிசை கோலத்தை இங்கே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த அகல் 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, 6 ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்துடும். இது பாருங்க, இது வந்து விட்டு போட்டோம், இது அப்படியே போட போகிறோம். நான் ரெண்டு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். அப்புறம் இடைப்புள்ளினா என்னென்னு அதுவும் சொல்கிறேன். இடைப்புள்ளினா சென்டரில் போடுறது. இப்போ இது வந்து 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, ஸோ இது 6.6 வரிசை. இப்போ இங்கே தீபம் வந்து கார்னரில் போட்டுக்க போகிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஜோதி அவுட்டரில் இருந்தது, இது வந்து உள்ளே நோக்கி போட போகிறோம். ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்தால் வந்து அது அப்படியே நமக்கு புரிஞ்சிடும் அந்த டிராயிங். இதுக்கு கேட் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம பாட்டியெல்லாம் கேடாக படித்தாங்க. ஸோ 4 கார்னரில் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பனாக ஒரு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபைன், இது வந்து பவர் ரிவர்ஸ் பண்ண மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், இதை இந்த டிசைனை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். மியூசிக்கில் கொடுக்கலாம், பட் எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, டைமும் இல்லை, கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து 6.6 வரிசை நேர்புள்ளி. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து கலர்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, இதே மாதிரி ரெண்டு அகலுக்கு ஆப்போசிட்டாக ஒரே கலர், இதுக்கு கான்ட்ராஸ்டாக ரெண்டுத்துக்கும் ஒரே கலர், இந்த ரெண்டு கலர் கான்ட்ராஸ்டாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். சென்ட்ரலில் ஒரு டார்க் கலர், உள்ள ஒரு லைட் கலர், இல்லைனா இங்கே டார்க் கொடுத்தீங்கன்னா இங்கே லைட், அது மாதிரி பண்ணிவிட்டு 1, 2, 3, 4 அஞ்சு இடத்துல ஜோதி வச்சிங்கன்னா சூப்பராக அம்சமாக இருக்கும் இந்த கோலம். இது வந்து நேர்புள்ளி. இடைப்புள்ளினா எப்படின்னா இங்கே பாருங்களேன், 1, 2, 3, 4 4 வச்சுட்டோமா. இப்போ நம்ம இங்கே சேர்த்து வச்சோம்ல விட்டுட்டு, இப்போது இது ரெண்டுத்துக்கும் சென்ட்ரில் வைப்போம். 3, 2, 1 இது பேர் தான் இடைப்புள்ளி. ஓகே, சும்மா ஒரு டிசைன் உங்களுக்கோசரம் நான் ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் வந்து இடைப்புள்ளி. இப்போ இந்த கோலத்தையே நம்ம ரிப்பீட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஜோதி போட போகிறோம். 6.6 வரிசை கார்த்திகை வர்றதுனால நம்ம ஒரே ஜோதியாக பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து நேர்புள்ளி 6.6 வரிசை. ஓகே, 3, 4, 6 rows, 6 columns. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், கார்னர்ஸை வந்து அகலால் அந்த டயக்ராமால் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கார்னரும் ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி பாவை வந்து 4 கார்னர்ஸில் உள்ள ரிவர்ஸ் பண்ணி போட போகிறோம். அண்ட் இந்த ரெண்டு லைன்ஸையும் போட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டு சென்டரில் வந்து ஒரு இது வைக்க போகிறோம். ஸோ இப்போ 1, 2, 3, 4, 5 அஞ்சு ஜோதி இதில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து 6.6 வரிசை கோலம். ஓகேவா, இன்றைக்கி என்ன பார்த்தோம் நம்ம, இந்த 9.1 வரை இந்த கோலம் பார்த்தோம்.
இது பார்த்தோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிரியா மகேஷ் கிச்சன் ஃபேஸ்புக் பேஜ்க்கான லிங்க் தரேன். அங்கே வந்து இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் ஃபோட்டோவாகவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, லைட் உங்களுக்கு வந்து ஓகேவான நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குட்டி ஜோதி குலம் இது பாருங்கள், இது 5.5 வரிசை. இது எப்படி பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், 5 rows 5 columns. ஓகே, 5.5 வரிசை போட்டாச்சு. இப்போ பாருங்கள் இந்த ஜோதியை வந்து இப்போ நம்ம பிளெயினாக இப்படியே போட போகிறோம். இந்த டிசைன் வந்து அருமையான டிசைன் இதுவும். இங்கே பாருங்கள் இப்படியே ஒன்றும் ஒரு டீவியேஷனே இல்லாமல் அப்படியே போட போகிறோம். இது ரெண்டுத்தையும் போட்டு போட்டு பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வரும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த கார்னரில் உள்ள ஜோதியை வந்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது இந்த கார்னர்ஸ் எல்லாம் இப்படி வி ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டு இந்த ரவுண்ட்ஸ் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட் 2, 3, 4. இது வந்து 5.5 வரிசை நேர்புள்ளி. ஓகே, இன்னொரு வாட்டி உங்களுக்கு நான் இதை போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்க 1, 2, 3, 4, 5 டாட்ஸு, ஸ்ட்ரெயிட் ரோஸ், ஸ்ட்ரெயிட் காலம்ஸ். ஓகே, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ இப்போ இந்த பிளெயினாக அப்படியே ஒரு அகல் முடிச்சிடலாம். இந்த பக்கம் பிளெயினாக ஒரு அகல் முடிச்சிடலாம். அப்படியே பிளெயினாக போட வேண்டியதான் இது. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த பாருங்க இந்த வி ஷேப்பால் இந்த ரெண்டு அகலையும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம், 4 அகலையும். இதுவும் கலர் பண்ணி பாருங்க, ரொம்ப அம்சமாக இருக்கும். ஸோ இந்த 4 கார்னர்ஸில் வந்து புட் த ரவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜஸ்ட் 1, 2, 3, 4. இந்த இன்னர் வேண்டானாலும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கலரால் ஃபில் பண்ணிட்டு ஃபுல்லாக தீபம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு 5.5 வரிசை கோலம். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், 9.1 வரிசை, 9 டாட்ஸ் வச்சுட்டு ரெண்டு பக்கம் ஒன்றொன்னா குறைச்சிட்டு வந்தோம். ஸோ 9, 7, 5, 3, 1. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் 9, 7, 5, 3, 1. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஜோதி நாலத்தையும் போட்டுட்டோம், ஃபேஸிங் தீபம் ஃபேஸிங் அவுட்டர். அதுக்கப்புறம் எல்லா விளக்கையும் ஜாயின் பண்ணிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சிட்டோம். ஸோ இங்கே நீங்கள் 1, 2, 3, 4, 5 தீபம் வச்சிங்கன்னா அம்சமாக இருக்கும் கலர் போட்டு. அடுத்தது நம்ம பார்த்தது வந்து 6.6 வரிசை நேர்புள்ளி. தோ இது ஸ்ட்ரெயிட் இது. ஸோ இதுக்கும் வந்து கார்னரில் வந்து அகல போட்டுட்டு தீபம் வந்து உள்ளே ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ரிவர்ஸ் பண்ணிட்டு இது மாதிரியே இந்த இதை வந்து 4 பாவை வந்து திருப்பி போட்டு அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி உள்ள ஒரு ஸ்கொயர் போட்டுட்டோம். இதுவும் கலர் பண்ணி ஜோதி வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் அதே மாதிரி 5.5 வரிசை ஸ்ட்ரெயிட் லைன்ஸு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தீபம் வந்து இதில் இன்னரில் இருக்கிற மாதிரி இது அவுட்டரில் இருக்குது. போட்டுட்டு ஃபஸ்ட்டு அகல 4 கார்னரில் போட்டுட்டு அப்புறமா வந்து 4 பக்கம் வி ஷேப் போட்டு ஜாயின் பண்ணிகிட்டே வந்துட்டோம். டயக்ராம் வரைய தெரிஞ்சவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி இது. ஸோ உள்ளே போட்டுட்டு இது நீங்கள் வேணால் இந்த லைன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் கலரால் ஃபில்லப் பண்ணி டாட்ஸ் போட்டு உங்கள் க்ரியேட்டிவிட்டினால் என்ன வேணால் பண்ணலாம். மீண்டும் ஒரு அருமையான ஒரு கோலத்தை உங்களை சந்திக்கிறேன். இன்னும் ஒரு 4-5 டேஸ் இருக்கும், அப்புறம் பேக் டு கிச்சன் நம்ம போகலாம். ஏன்னா ரொம்ப சமைச்சிட்டோம், கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு தான் வந்து நான் இந்த ஒரு இதை ஆப் பண்ணிட்டேன். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்ததை வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக செல்ஃபி இல்லாமல் இந்த மாதிரி எடுக்கிறேன். ட்விலைட் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், என்னோட கிட்ஸ் சேனல். அதில் வந்து நான் வந்து நிறைய ஷேடிங் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இட் வில் கோ ஆன். ஓகே, நன்றி வணக்கம் தேங்க்யூக்கு தான் நான் வந்து கையை கூப்பி டெய்லி ப்ரே பண்ணணும், அதான் மெசேஜ். இன்னைக்கு போட்ட கோலங்களை பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு 9.1 வரை நேர்புள்ளி, 9 டாட்ஸ். அது போத் சைட்ஸ் வந்து ஆட் நம்பரில் குறைச்சிட்டே வரணும். போத் சைட்ஸ் வந்து ஃபில் பண்ணும், 9, 7, 5, 3, 1, அங்கேயும் 9, 7, 5, 3, 1. கார்னரில் வந்து 4 தீபம் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பொறுமையாக இந்த
petals ah vandu form panni alaga podnum idu just a diagram da idu idu neenga vandu master pandrathu vandu periya vishayame illa adutathu vandu nama potathu 6.6 varisai adu inda pakkathilum irukku ungalku iniki moonu jodhi kolam ungalku potu kaamichiruken kartikai special colors ala fill pannite enakku mothersevens@gmail.com ku anupunga it is a pleasure to host it in my channel okay nothing else should move us away from the divine light सो वंदे इदु 6.6 वर्षे अना प्राइसेस कड़यादु अप्रा एना कोच्चको कुड़ादु जस्ट अ हॉनर सो इदु वंदु 6 रो 6 कॉलम्स 6.6 वर्षे फर्स्ट 4 जोती फिल पनीडंग अधिक अप्रम 4 पाव वंदु रिवर्स पनी पोटिते लाइन्स आला जॉइन पनीते सेंट्रल और स्क्वायर पोटिकिना 4 साइड दीपम इज रेडी उल्लेला कलर पनिकलाम அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு 5.5 வரிசை தீபம் கோலம் இதே மாதிரியே 5 ரோஸ் 5 காலம்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் 4 கார்னர்ல வந்து தீபமே வந்து ஃபில் பண்ணிடுங்க அந்த அக லைட்டை அதுக்கப்புறம் ட்ராயர் ரிவர்ஸ் வி ஆன் 4 சைடுஸ் ஜாயின் தி லைன்ஸ் சென்ட்ரலையும் இதே மாதிரி லைன்ஸை ஜாயின் பண்ணி ரவுண்ட் போட்டீங்கனா இந்த அகல் விளக்கு இஸ் ரெடி சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கோலம் நம்பர் 1 9.1 வரை நேர்புள்ளி கோலம் நம்பர் 1 இது கோலம் நம்பர் 2 6.6 வரிசை கோலம் நம்பர் 3 5.5 வரிசை kindly like share and show your support by subscribing to priya mahesh kitchen gratitude to divine in advance இந்த நாள் முழுசும் divine consciousness னோட இருக்க ஒரு prayer ஓட உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் priya mahesh thank you